Welcome to Wang English Padikilam channel. I am your English teacher Mohana Priya speaking. In this class we are going to see the topic compound words. Definition Two words that make a new one. For example, Thanksgiving. See here are few examples for compound word. Above birth, after birth, after burner like that we are having 120 words but what is our question in 12th samachir question paper in our 12th samachir question paper and syllabus we are having question like this choose the correct combination for the given compound word taxi driver you have to find whether taxi is gerund adjective or noun and the next word, driver, verb, noun, or noun. You have to find which is what. Or else the question may be like this choose the appropriate compound word for the given combination noun plus noun headlong, headmaster, overhead. Which one is correct? We have to find. How can we find without knowing the element, without knowing what is noun, what is verb? what is pronoun? for that, we have to read in english grammar, parts of speech. parts of speech are nothing but in the english language, words can be considered as the smallest element that have distinctive meaning. based on their use and functions, words are categorized into several types or parts of ஸ்பீச் திஸ் வீடியோ வில் ஆஃபர் டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் எங்லீஷ் இங்கிலீஷில் வேர்ட்ஸை ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் அதுவும் தனித்துவமான அர்த்தங்கள் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அர்த்தங்களை பொறுத்தும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தும் அதுக்கு நிறைய வேலைகள் நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதைய எயிட் பாத்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக பிரிச்சுருக்காங்க அதையும் டீடைலாக நம்ம இப்போ பார்ப்போம் எயிட் பாத்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் என்னென்னு பாருங்கள் நான் அப்படியே ரைட் சைட் ரீட் பண்ண போகிறேன் நவுன் ப்ரோ நவுன் பட்பிவ் கன்ஜக்ஷன் ப்ரிப்பசிஷன் இன்டர்ஜக்ஷன் கோயிங் டு சி தீஸ் இன் டிட் இதைய டீடைலாக பார்த்தோன்னா மட்டுந்தான் காம்பவுண்ட் வேர்ட் நம்மளால் ஈஸியாக answer panna muriyum. Now this is the part of most important part you see here this part of a speech referred to words that are used to, to name persons, things animals, places, ideas or events. Nouns are the simplest among the eight parts of speech which is why they are the first one taught to students in primary school நவுன் அப்படின்றது நேம் ஆஃப் அ பர்சன் ப்ளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ் ஐடியாஸ் ஈவென்ட்ஸ் இது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே ரொம்ப ஈஸியாக இருக்கிறது நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் கான்க்ரீட் நவுன் அப்ட்ராக்ட் நவுன் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் அன்கவுண்டபிளாக வந்து மாஸ் நவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் நேம்லி ப்ராப்பர் நவுன் லெட்டர் ஸ்டார்ட் வித் ப்ராப்பர் நவுன் ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை எதெல்லாம் கேப்டிலெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் வோல்ஸ் ஓகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வோல்ஸ் ஓகன் சும்மா கார்னு சொல்லாமல் ஸ்பெசிஃபைடாக ஓகன் அப்படின்னு சொல்லும்போது பி லெட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்போ அது ப்ராப்பர் நவுன் ஷெகேஸ் பீஸா பீஸா அப்படின்னு சொன்னால் அது காமன் நவுன் செகே அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர் நவுன் ஏன்னா செகே அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அதனால் கேப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கேப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ப்ராப்பர் நவுன் டெஃபினேஷன் பாருங்கள் ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த கேபிட்டல் லெட்டர் அண்ட் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பிளேசஸ் ஆர் திங்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் Common nouns. Common nouns are the opposite of proper nouns. These are just generic names of persons, things, or places. Example: car, pizza parlor, TV series. Concrete noun. This kind refers to noun which you can perceive through your five senses. Examples: folder, sand, boat.

கான்க்ரீட் பில்டிங் சொல்லுவோமா அந்த பில்டிங்கு தொட முடியும் அப்போ தொட முடிகிறதெல்லாம் கான்க்ரீட்னவுன்னு கா தொட முடியாததெல்லாம் அப்டிராக்ட் நவுனு இதில் பாருங்கள் கேப்லேட்டரில் யூஸ் பண்ண முடியுது எல்லாம் கேப்புலேட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே கேப்லேட்டர் யூஸ் பண்ண முடியறது எல்லாமே ப்ராப்பர் காமன் நவுன் காமனாக சொல்கிறது கார் பஸ் வெஹிக்கல் இதெல்லாமே காமன் இதுதான் டிஃப்ரென்ஸ் அதனால தான் ரெண்டு ரெண்டு கயிண்ட் நம்ம சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்கோம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக கான்கிரீட் தொடன் எல்லாம் கான்க்ரீட் நவுன் ஃபீல் பண்ண முடியறதெல்லாம் அப்டிராக்ட் நவுன் நெக்ஸ்ட் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ஆர் மாஸ் கவுண்ட் இட் ரெஃபர்ஸ் டு எனி திங் தட் இஸ் கவுண்டபிள் அண்ட் ஹாஸ் அ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் எக்ஸாம்பிள் கிட்டன்ஸ் கிட்டன் வீடியோஸ் பால்ஸ் பால் சொல்றோமா கவுண்ட் பண்ண முடியும் Mass nouns is otherwise called as non countable, uncountable nouns. This is the opposite of count nouns. Mass nouns are also called non countable nouns and they need to have counters. Quantify them. We cannot count, only we can quantify. One kilo of sugar, one kilo of salt, even we are having sand here, it is. கன்சிடர் as concrete noun and it can also be categorized into uncountable noun. You should not confuse. இன்னமும் நீங்கள் நல்லா ஃபர்தராக யோசிக்கணும் அப்படின்னா நாம்ப நவுன் அப்படிங்கிற வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும் அது என்ன கைண்ட் ஆஃப் நவுன் அப்படிங்கிறது நம்ம டுவெல்த்து காம்பவுண்ட் வேர்டில் கிடையாது இந்த அளவுக்கு டீடைலாக பார்த்தோன்னா தான் நவுங்கிறது ஈஸியாக நம்ம மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறோம் அதனால் நீங்கள் மாஸ் நவுன் அண்ட் தென் கான்க்ரீட் நவுனுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ரைட் நெக்ஸ்ட் காமனாக நம்ம நம்ம என்ன என்ன யூ தே ஹி ஷி இட் இதுதான் சொல்லுவோம் சொல்லுவோம் இது தவிர அப்போ மை செல்ஃப் இருக்கே அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா அதுக்காக உங்களுக்கு இந்த டேப்லேஷன் ஆர் அ வேர்ட் யூஸ்ட் இன் ஆஃப் ஒன் ஆர் மோர் நவுன்ஸ் ஆர் சி ப்ரொனௌன்ஸ் pronouns are normally divided into first ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் and அண்ட் ப்ளூரல் person, பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் plural ப்ளூரல் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும் ப்ரொனௌன் நான் அப்படின்னு சொன்னால் ஐ நாங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய பேர் ஆயிடுது அப்போ ப்ளூரல் ஃபார்மேட் ஆயிருது நாம் ரெண்டு பேருமே அடுத்தவங்களை நாம்ப என்ன சொல்லுவோம் யூ அப்படி தான் சொல்லுவோம் சிங்கிலராக இருக்கும்போது யூ ப்ளூரலாக இருக்கும்போதும் யூ தான் நிறைய பேர் நம்மளுக்கு எதிரில் நின்னாலும் யூ தான் நான் இரண்டாவது மனிதனை பார்த்து என்னை தவிர அடுத்தவங்களை பார்த்து நீ அப்படின்னு தான் சொல்லுவோம் இதுவே நானும் இன்னொருத்தரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா மூணாவதாக இருக்கிறவங்கள அவன் அது அவள் சொல்லுவோமா அதை ஹி ஷி இட் இதில் பர்ஸ்னல் ப்ரோனவுன்ஸ் பாருங்கள் மை மை மீ யுவர் யுவர்ஸ் ஹிஸ் ஹிம் ஹர்ஸ் இட்ஸ் இதே ப்ளூரலில் அவர் அவர்ஸ் அஸ் யுவர் யுவர்ஸ் தயர்ஸ் ப்ரோனவுன்ஸில் ரிஃப்ளக்சிவ் ப்ரோனவுன் இதுலேயும் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது ஃபஸ்ட் பர்சன் மை செல்ஃப் என்னை மட்டும் குறிக்கிறது செகண்ட் பர்சன் யுவர் செல்ஃப் உண்மை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் தேர்ட் பர்சன் ஹிம் செல்ஃப் ஹர் செல்ஃப் இட்ஸ் செல்ஃப் அதே அவர் செல்ஃப் யுவர் செல்ஃப் திம் செல்ஃப்

டாபிக்ஸில் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒன் ஆஃப் த டாபிக் நம்மளுக்கு இருக்கிற டாபிக் தான் அது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கொடுத்துருக்கோம் டீடைலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ப் இஸ் அ வேர்ட் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அன் ஆக்ஷன் ஆர் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் எ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் பி ஆக்ஷன் வேர்ப் எக்ஸ்பிரஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்டிவிட்டி அட்ஸ் வேர்ட் யூ டூ There are two types of action verbs. Transitive and intransitive. இப்போ verb அப்படின்றது action word அப்படின்னு சொல்கிறோம் ஒரே ஒரு verb மட்டுமே மீனிங்கை கொடுக்க முடியும் கம் sit கோ ரன் ஸ்டாண்ட் ஜம்ப் இதெல்லாமே verb இதெல்லாம் வந்து you come here, you go there, sit, you செட் யூ ஜம்ப் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல தேவையே இல்லை ஜம்ப் செட் ஸ்டாண்டப் இதெல்லாம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது மீனிங் அண்டர்ஸ்டுட் அப்போது வேர்ப் தான் ஒரு சென்டென்ஸில் பேக் போன் எஸ் இல்லாமல் கூட ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்கலாம் அர்ஜென்ட் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்கலாம் ஆனால் வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஒரே ஒரு வேர்ப் மட்டுமே கூட நம்மளுக்கு மீனிங் கொடுக்கும் ஸோ வேர்ப் இஸ் த பேக் போன் ஆஃப் த சென்டென்ஸ் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது நான் திரும்ப சொல்லுவேன் வேர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் வேர்பு இருக்கும் ஆனால் நாம் இங்கே என்ன தான் பார்க்க போகிறோம் காம்பவுண்ட் வேர்டு தான் பார்க்க போகிறோம் காம்பவுண்டு வேர்டுக்குரியதை பார்ப்போம் இப்போது ஹெல்பிங் வேர்ப்ஸ் பாருங்கள் பிசைட்ஸ் ஆல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் பி

டேரக்டர் டுவர்ஸ் அ பர்சன் ஆர்ட் திங் நேம்ட் இன் த சென்டென்ஸ் நெய் ரேங்க் தான் வேர்ப் ஆக்ஷன் வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் பாசிங் த ஆக்ஷன் ஃப்ரம் அ டூ இயர் டுசீவர் த சில்ட்ரன் லாப்ட் ஒரு வேர்பு ஆப்ஜெக்டை நோக்கி இல்லைனா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஒரு வேர்டு அடுத்ததாக தேவைப்படும் இந்த அப்புறம் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அது டிரான்சிட்டிவ் மீனிங்கை கடத்தக்கூடிய வேர்ப் ட்ரான்சிட்டிவ் மீனிங்கை ஓகே இதோட புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டாப் பண்ணக்கூடிய வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் இதுவும் டீட்டாயிலாக நம்மளுக்கு போர்ஷனில் இருக்குது தனியான டாப்பிக்காகவே பார்ப்போம் வேர்பா என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சால் போதும் நவுன்னா என்னன்னு டீடைலாக பார்த்துட்டோம் ப்ரோனவுன் எதெல்லாம் ப்ரோனவுன்னு பார்த்துட்டோம் வேர்ப்னா என்னன்னு பார்த்துட்டோம் வேர்பு வந்து பேக் போன் கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் தான் இருக்குன்னு சொன்னனே தவிர ஒவ்வொரு வேர்டில் காம்பவுண்டு வேர்ட்லேயும் இருக்குன்னு சொல்லலை அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அட்வர்ப் adverb a word used to modify a verb an adjective or another adverb adverb அப்படிங்கிறது modify பண்ணு ஒரு verb பத்தி extra சொல்லு ஒரு adjective பத்தி extra சொல்லு இல்ல adverb பத்தி கூட extra சொல்லு adverbs will answer at least one of the following five question in the question இல்ல எதாவது ஒரு questionுக்கு answer பண்ணிச்சு அப்படியினாலும் அது adverb where, when,

நவுன் ஆர் ப்ரோ ப்ரோனவுனையோ ப்ரோ நவுனையோ இன்னும் கொஞ்சம் மாடிஃபை ஸ்பெசிஃபிக்காகவோ இல்லை எக்ஸ்ட்ராவாகவோ சொல்லக்கூடியது அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் வில் ஆன்சர் அட்லஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைவ் கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் வேர் வென் ஹவு வை டு வாட் எக்ஸ்டென்ட் அதுவே அஜெக்டிவில் விச் ஒன் வாட் கைண்ட் ஹவு மெனி ஹவு மச் ஹூஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கொஷினுக்கு அது ஆன்சராக அமைஞ்சது அப்படின்னா அது அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ்வலி ப்ரெசீட் த வேர்ட் மாடிஃபை அப்ஜெக்டிவ் எந்த ஒரு வேர்டை மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு முன்னாடி தான் இப்போது அப்ஜெக்டிவ்க்கும் அட்வர்ப்க்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் ஹீ ரன்ஸ் ஹீ ரன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு மீனிங் புரியுது ஆனால் அவன் எந்த மாதிரி ஓடுனான் வெரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னாவே அந்த ரன் அப்படிங்கிற வேர்பை தான் அது மாடிஃபை பண்ணுது வேர்பை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஓடுறது எந்த மாதிரி ஓடுறான் மெதுவாக ஓடுறானா வேகமாக ஓடுறானா வேகமாக ஓடுறான் வெரி ஃபாஸ்ட் அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற அட்வர்பை திரும்ப மாடிஃபை பண்ணுது அப்ப வெரி ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்வர்ப் ஹி இஸ் அ டாக்டர் டாக்டர் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த ப்ரொஃபஷன் இல்லையா அது நம்மளுக்கு நவுன் ஹி இஸ் அ டேலண்டட் டாக்டர் டாக்டர் அப்படினாவே தெரியும் அது டேலண்டா டேலண்ட் இல்லையா லேசி டாக்டரா குட் டாக்டரா இதெல்லாம் அந்த டாக்டர் அப்படிங்கிற நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியப்படுத்துச்சு ஒரு வேர்ட் அப்படின்னா அந்த வேர்டு அஜெக்டிவ் அதுவே வேர்பை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அது அட்வர்ப் அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ப்ரிப்போசிஷன் நம்ம தனி டாப்பிக்காகவே பார்த்துருக்கோம் kinds of preposition, prepositional phrases அல்லாம் கொடுத்திருக்கும் அதுவுடை usages உம் preposition a word used to show the relation of a noun or pronoun to some other word in the sentence noun or pronoun உக்கும் அடுத்த வேடுக்கு உள்ள relation சொல்ருதுதாம் preposition இங்க கொஞ்ச list of preposition கொடுத்திருக்கும் இன்னும் டீடைலாக எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நம்மளோட அதர் வீடியோ ப்ரிப்போசிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பாருங்க கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷன்ஸ் பற்றின டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் கன்ஜங்க்ஷனை பற்றி ரொம்ப டீடைலாக சொல்லியிருக்கோம் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் அபார்டினேட்டிங் கன்ஜஙஙங்ஷன் கோஆட்னேட்டிங் கன்ஜஙங்ஷன்கோ ரிலேட்டிவ் கன்ஜஙங்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இது ஒன்று ஒன் ஆஃப் த எலமெண்ட் அப்படிங்கிறதுனால இங்கேயும் நாம் அந்த கன்ஜங்ஷன்ஸை கொண்டு வந்துட்டோம் கன் ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டுகெதர் ஆஸ் ஈக்குவல்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ரெண்டை ஜாயின் பண்ணுறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கன்சிடர் டூ பார்ட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ்டு வித் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் கோ ரிலேட்டிவ்னு சொல்கிறோம் ஜாயின் குரூப்ஸ் அன்இக்வலி தட் ஆஸ் தட் சபார்டினேட் ஒன் to ஆஃப் வேர்ட் டு அனதர் ku ஒன் காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம் செகண்ட் ஒன் காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம் தேர்ட் ஒன் ku யூஸ் பண்ணுவோம் இது நீங்கள் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லைனாலும் நீங்கள் திரும்ப போயிட்டு பாருங்கள் அந்த வீடியோ இன்னும் டீடைலாக கன்சங்ஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்

ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க காம்பினேஷன் எக்ஸாம்பிள் நவுன் ப்ளஸ் நவுன் நவுன் ப்ளஸ் வர்ப் இதெல்லாம் வந்து ஃபியூ காம்பினேஷன் விச் வி ஆஃபன் ஹேவ் இட் இன் அவர் எக்ஸாம் அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இது பாருங்கள் இதில் ஒரு லெவன் இருக்குது அதுக்கப்புறம் செவன்டீன் ஃப்ரேஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஜெட் ரெண்டு ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்குது இங்கே நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசன் ப்ளஸ் நவுன் பாருங்கள் பாயிண்ட் டூ பாயிண்ட் பாயிண்ட்டுங்கிறது நவுன் டூங்கிறது ஒரு நோ ஒரு ப்ரிப்போசிஷன் பாயிண்ட்டுங்கிறது அனதர் நவுன் அதனால் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன் கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் காமனாக நம்மளுக்கு எப்போவுமே கொடுத்துட்ருக்குற காம்பினேஷன் அதுக்கு மூணு மூணு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ